கொரோனாவோட அச்சத்தில் இந்த லாக்டவுனில் பள்ளிகள் எல்லாம் எப்போ திறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி பள்ளிகள் வந்து திறப்போம் அப்படின்னு சொன்னாலும் பெற்றோர்களாக குழந்தைகளை வந்து பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது கொரோனாவோட அச்சத்தினால. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ஆசிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வருது, ஆனால் நான் என்னோட மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியை செய்த ஒரு செயல் மிகச்சிறந்த பாராட்டுகளை எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி அந்த ஆசிரியை என்ன பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த பதிவை நீங்க கேட்டிங்க அப்படினா இந்த ஆசிரியை நீங்களும் பாராட்டாம இருக்கவே மாட்டீங்க. ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கேளுங்க. விருதுநகர் மாவட்டம் வேப்பம்கோட்டை ஒன்றியத்தை இருக்கக்கூடிய கா மடத்தப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கா மடத்தப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இருக்கு. அந்த தொடக்க பள்ளியில இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு ஆசிரியராக இருக்கிறாங்க ஜெயமேரி. சோ ஜெயமேரியை பாத்தீங்க அப்படினா அந்த பள்ளியில அந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு உற்சாக சிவகாசிக்கு ஒன்றிய கிராமம் அப்படிங்கறதால அது பக்கத்து கிராமம் அப்படிங்கறதால அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு தீப்பெட்டி ஆலைகளுக்கு வந்து வேலைக்கு போயிடுவாங்க. பெரும்பாலானோர் வந்து ஏழை மக்களாக தான் அந்த கிராமத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைகளை வந்து ஸ்கூல் ரீஓபன் ஆனதும் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு மதிய உணவு ஸ்கூல்லயே வந்து கிடைச்சிடும். இதுதான் முதல்ல மிகப்பெரிய ஒரு கவலையாக வந்து ஜெயமேரி ஆசிரியருக்கு வந்து தோணுச்சு. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களும் முடிய போது இப்படி இருக்கும்போது எங்களோட குழந்தைகள் வந்து சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ எல்லா தீப்பெட்டி ஆலைகளையும் மூடப்பட்ட நிலையில நிறைய இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்பும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இல்லாம இருக்கு. ஸோ கூலி வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், என் குழந்தைகள் எப்படி தவிச்சிட்டு இருக்காங்க யோசிச்சிருக்காங்க. நிதி உதவியும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அந்த உதவியோட பாத்தீங்க அப்படினா ஜெயமேரி அந்த பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் வந்துட்டு மதிய உணவு சமைச்சு அவங்க கொடுத்துட்டாங்க. இது மிகச்சிறந்த ஒரு செயலாகவும் இருக்கு. சோ இன்னொரு பக்கம் மாணவ மாணவியர் நம்மளுக்கு வந்து சிட்டியில இருக்கும் நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நிறைய பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் பாத்தீங்க அப்படினா ஆன்லைன் வகுப்புகள் வந்து தொடங்கிட்டாங்க. சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த லாக்டவுன் இந்த கொரோனாவோட அச்சம் இந்த லாக்டவுன் வந்த உடனேவே ஒரு 2 வாரத்திலேயே அவங்க வந்து ஆன்லைன் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீஸ் எல்லாம் வாங்கி. ஆனா இன்னமும் நிறைய இடங்களில் பின்தங்கிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கப்படாத நிலை இருக்குது. சில குழந்தைகளுக்கு அடுத்த வருடம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம், நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போயிருக்கோம், ஆனால் இன்னும் 4 மாதம் ஆயிடுச்சு, ஸ்கூல் திறந்திருந்தால் இந்நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதமே முடிஞ்சிருக்கும். இந்த கட்டத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட கவலையோடு அந்த மாணவர்கள் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உண்மையிலேயே ஆன்லைன் கிளாஸ் நம்ம குழந்தைங்க படிக்கும்போது அவங்கள பற்றி யோசிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சோ அப்படி ஜெயமேரி அவர்களுக்கு ஒரு ஆசிரியரா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. சோ அப்போ அவங்க ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ நான் வந்து ஏன் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளா சுழற்சி முறையில வந்துட்டு வகுப்புகளை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களோட வீட்டையே ஒரு வகுப்பறை ஆக்கியிருக்காங்க. சோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளியோட அந்த குழந்தைகளை வந்து வரவழைச்சு சுழற்சி முறையில முதல்ல வந்து வகுப்புகளை எடுத்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர், அவங்க ஹைஜீனா இருக்கிறதுக்கான டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து பாடமும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த புகைப்படங்களும் சரி அந்த ஆசிரியை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி அந்த பதிவை நம்ம படிக்கும் போதும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் தனக்கு சம்பளம் வரதே, நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் சும்மா இருக்கேன், ஆனால் அதற்கு தேவையான ஒரு ஆசிரியாக இருந்து என்னோட மாணவர்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி பாடம் மட்டும் இருக்காமல் என்னோட மாணவர்கள் பசியாலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணவும் சமைத்து கொடுக்கக்கூடிய ஜெயமேரி அப்படிங்கிற ஒரு ஆசிரியை கண்டிப்பா தமிழ் பக்கெட் சேனல் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ நீங்களும் ஜெயமேரி அவங்களுக்கு பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.